வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோல நாம அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான். அதாவது ஓபி 20 நல்ல எக்கச்சக்கமான அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. ஸோ அது என்னென்ன கொண்டு வர்றாங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய கோல்டு ராயல் பண்டல் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துலாம். அது கூடவே சேர்த்து நெக்ஸ்ட் வரக்கூடிய டைமண்ட் ராயல் பண்டல், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 20 நல்ல எக்கச்சக்கமான கன்னு ஸ்கின் கொண்டு வர்றாங்க. அதையெல்லாம் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது போக நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று அதாவது டுடே நைட் அப்டேட் வீடியோ போடும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே ஓடி போயிட்டீங்க. ஸோ இன்றைக்காவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டு கமெண்ட்டில் தட்டி விடுங்க. என்ன தட்டி விடணும், ஏ தலைவா இவ்வளோனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்றைக்கி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் நம்மளோட ஃபேமிலியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்ல. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி மங்களகரமாக கோல்டு ராயல் வவுச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மங்களகரமாக அப்படின்னு ஒன்று வேற எதுவும் இல்லை, கோல்ட் ராயில் அதாவது மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு ராயல் பண்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பண்டல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பண்டல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டில் எதுனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து ஒரு 8 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 8 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓபி 29 அப்டேட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமேட்டு கோல்டு ராயில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரைட்டு, ஓகே, ரெண்டு பண்டலையும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அடுத்த கன்னு ஸ்கின் பார்த்தலாம். இதுவும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கன்னு ஸ்கின் தான். அதாவது கன்
கன்னு தான். அது என்ன ஒரு கன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா MP40 அப்படிங்கக்கூடிய ஒரு கன்னு தான். ஸோ இந்த ஒரு கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்கியூபேட்டரில் வந்துருக்கல போக்கர் MP40 வகையை சேர்ந்தது அந்த ஒரு நாலு இன்கியூபேட்டர் கன்னு ஸ்கின்னையும் ஒன்று சேர்த்தால் இந்த ஒரு கன்னு ஸ்கின் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ஒரு கன்னு ஸ்கின்னு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் எக்ஸ்ட்ரா எப்படி கொடுக்குறாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் கொடுப்பாங்களா இல்லையா என்னங்கிறது தெரியல. ஸோ லீக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாள்கள்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. என்னென்ன பவர் எப்படி எப்படி தர்றாங்க அது என்னென்ன ஈவெண்ட்டில் வரும் எல்லாமே சொல்லுவோம் ஓகேவா. எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே டான் டான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம். ரைட் ஓகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் போயிடலாம். அந்த வகையில் நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை போடுறதே அதாவது லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுறதுன்னு சொல்லுவோம் நம்ம சொல்கிறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயாக என்னமோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பெட்ரோல் பம்ப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. லக் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ரைட்டு ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எமோட்ஸ் ப்ரோ வெரைட்டி வெரைட்டியாக எமோட்ஸ் வருதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாலுமே லெஜெண்டரியான எமோட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தெரியுது. பார்த்துக்கோங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாட்டுதான் இந்த வீடியோலாம் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாலு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன்றே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவாக. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்னு முடியல நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் போட்டு விடுறேன் பாருங்கள் இந்த ஒரு எமௌண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த பென் குயின் ஆடுற மாதிரி போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது ஃபோட்டோ காண்டி பண்ணதா இல்லைனா எமௌண்ட்டோட ஒர்க்குன்னு முடியலையா என்னடா இது ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இன்னுமே மூணு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வீடியோ போடுவேன் அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் கூட போட்டு விடுவேன் ஓகேவா. அதனால் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஷார்ட் வீடியோலையும் கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்டேட் வீடியோஸ்லாம் வந்து அப்படி சின்ன சின்னதாக வந்து உடனடியாக போட்டு விட பார்க்குறேன் ஓகேவா. அதனால் வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். வேறு அப்புறமேட்டு நம்ம தலைமை அப்டேட்டே போடலாம் ரொம்ப நாள் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது ஓகேவா. ரைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதாவது கடைசியாக இந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு அப்படியே கடையை சாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக பார்க்க போகிற அப்டேட் எல்லாருக்குமே தெரிய வர்ற ஒரு விஷயம் தான். ஆனால் முன்னக்கூட்டியே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னடா இது ஒரே ட்விஸ்ட்டாக வைக்கிறியா ஒழுங்காக சொல்லுடா முடியலடா என்னால் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய எலைட் பாஸ் பண்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு பண்டல் உண்மையிலே ஒரு வேறு லெவலான ஒரு பண்டலாக எனக்கு பார்க்க தெரியுது பர்சனலாக. ஸோ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறீங்க அதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க பேக்ரவுண்டில் வச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஓகேவா. ஃபோட்டோ வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வருமா வராதா அதை பற்றி சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி சொன்ன மாதிரி உடனடியாக அப்படி சேர்ந்துருங்க ஓகேவா. சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நைட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதாவது எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிட்டு கேம் ப்ளே பண்ணணும்னா பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் அதாவது நான் ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்படி எட்டி பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து நான் அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அது போக சொன்ன மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அந்த திருட்டுக்குட்டி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியா வெளக்கணையம் அப்படி தட்டி விட்டுருங்க. ரைட் ஓகே நண்பா டாடா பை பை சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.